பாத்தா வா. பிள்ளையில காத்து இருக்குல்ல, ஏன் தயங்குல? வா வா வா. உசு உசுனா நீ நாகாத்தா வா, உனக்கு பேர் இல்லையா? யார்கிட்ட காப்பாட்டிருக்கீங்க? ஏத்தா கண் கலங்குற, இல்லையா தப்பு பண்ணிட்டமா? நீ சொன்னாதான் தெரியும். மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்றாயப்பா. நீ பொத்தாம் போதும் சொன்ன எப்படிதான் தெரியும், போட்டு உடச்சு விடு. வருஷம் ஃபுல்லா இல்லாத தப்ப பண்ணி விட்டு பாஞ்சாவை மட்டும் உத்தவ மாதிரி காப்பு கட்டுறாயப்பா. அது 199 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அடுத்து காப்ப கட்டி விட்டு பீடி சிகரெட்டு புகையில கூலி புறக்கி போறாயப்பா. அதா அதெல்லாம் சின்ன விஷயம், கருப்புல கொத்தமல்லி மாதிரி ஓரத்துல வச்சிருங்க. அடுத்து தீச்சட்டி எடுத்தா அம்மங்குளத்துலாம் வந்து கரைக்கணும். ஆனா இவங்க பொத்தம்புல இருக்கவங்களே போட்டு போயிடுறாயப்பா. ஊட்டமா இருக்கும், வயசானவங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க இருப்பாங்க, அதனால போட்டு போயிடறாங்கத்தா. அப்புறம் வேற காப்பு கட்டுறீங்க, காலரை பார்த்து கூப்பிட வேண்டியதானா? பிள்ளையதாத்தா, நீ தான் அனுசரிச்சு போனோம். பூக்குளிக்கு அம்மங்குளத்தை திருத்த மாடி வந்து இறங்கணும்ப்பா. ஆனா இவங்க அவன் வீட்டுல குளிச்சு வந்து இறங்குறாயப்பா. இது வேற நடக்குதாத்தா? இவங்க எல்லாம் பண்றத பார்த்தா நான் இருக்கலாமா இல்ல புடுங்கி அடிச்சு ஊரை விட்டு ஓடிடலாமான்னு யோசனையா இருக்குப்பா. அப்படி மட்டும் சொல்லாதா, பிள்ளையெல்லாம் விட்டு போயிடாதா. நான் மாறியா இருக்கதும் காலியா மாறுறதும் அவன் கையில தான்ப்பா இருக்குது. அத்தா நீ இருந்தா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிரு, நீ மலை ஏறி கூப்பிடுறப்ப வா.